அறிவுறுத்தியுள்ளது. வெங்காயத்தின் விலை புதிய உச்சத்தை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் அதன் விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் விற்பனையாளர்கள் இருப்பு வைப்பதற்கு மத்திய அரசு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. காரணமாகவே 10 கிலோ வாங்கும் வாடிக்கையாளர்கள் தற்போது 2 கிலோ மட்டுமே வாங்கி செல்வதாக கூறுகின்றனர். முதல்ல எல்லாம் வந்து நாங்க வந்து 5 கிலோ 10 கிலோன்னு வாங்குவோம். இப்ப வந்து 1 கிலோ 2 கிலோன்ற அளவுக்கு இப்ப விலை கூடி இருக்கனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முதல்ல எல்லாம் 60 ரூபா 50 ரூபா விற்றது, இப்ப 140 ரூபா 120 ரூபா சொல்றாங்க. அப்படின்னும்போது கொஞ்சம் குறையா வாங்க வேண்டியது இருக்கு. இதற்கு மாற்றாக ஆந்திராவிலிருந்து நமது சின்ன வெங்காயம் போலவே இருக்கும் சிட்டு வெங்காயம் என்ற ஒரு வகை வெங்காயத்தை வியாபாரிகள் இறக்குமதி செய்கின்றனர். அதன் விலை கிலோ 40 ரூபாய் முதல் 60 ரூபாய் ஆகும். ஆனால் அது நமது சின்ன வெங்காயத்தை போல சுவையாக இருக்காது என்பதால் சிட்டு வெங்காயத்தை வாங்க மக்கள் முன்வருவதில்லை. எங்க ஏரியால வந்து பாத்தீங்கன்னா கிலோ வந்து 220 ரூபா போகுது. ஏன்னா அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. கடையில வந்து அவங்க கொடுக்குற லைட் டிக்கெட்டு வாடகை அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுறத பார்த்தோன்னா பயந்து போய் நானே பைய தூக்கிட்டு வந்துட்டேன். ஏதோ அவங்க ஏதோ பொய் சொல்றாங்களோன்னு நினைச்சு வந்தேன். மார்க்கெட் வந்தால் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா வெங்காயத்தோட விலை வந்து இவ்வளோ கடுமையா இருக்குது. வெங்காய விலை எப்போது குறையும் என எதிர்பார்த்திருக்கும் நிலையில் குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் அறுவடை முடிந்து டிசம்பர் 3rd வாரம் முதல் புது வெங்காய வரத்து தொடங்கி அதன் பிறகுதான் பெரிய வெங்காய விலை படிப்படியாக குறையும் என்கின்றனர் வியாபாரிகள். நியூஸ் 18 தமிழ்